श्रीयकांताय कल्याण निधये निधये तिना श्री वेंकट निवासाय श्री அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு பதிவுன்னு சொல்லலாம். அவசரமானது, மிக அவசியமான ஒரு பதிவும் கூட. அதாவது எல்லாருக்குமே தெரியும் மகாலட்சுமியோட அருட்கடாட்சம் எவ்வளவு ரொம்ப ரொம்ப அவசியமானது. நம்ம வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா பண வரவு, தன வரவு, ஆரோக்கியத்தை கொடுப்பதற்கு மகாலட்சுமி பெருமாளை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வணங்காதவங்களே யாருமே கிடையாது. ரொம்ப அற்புதமான தெய்வங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து கையெடுத்து வணங்கும், கஷ்டங்கள் தீரணும், இன்னல்கள் போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒன்று. நிரந்தர பணவரவு, கஷ்டங்கள்லாம் தீரும். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா சில சமயம் நம்மை தெரியாமல் தெரிந்து செய்யக்கூடிய பாவங்கள் கூட விலகும்னு சொல்லுவாங்க இந்த ஒரு பூஜையின் மூலமாக. நான் நிறைய பேர் சொல்கிறீங்க கமெண்ட்ஸில், கடன் ஜாஸ்தியாக இருக்குங்க, என்ன செய்யறதுனே தெரியல, நிறைய பண வரவே இல்லை, வந்தாலும் சேமிக்க முடியல, அனாவசிய செலவாகுதுன்னு. அதுக்கான ஒரு தீர்வாக தான் இந்த பதிவு அமையும். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் நினைத்து வரலைங்க, அவங்களா வந்திருக்காங்க. ரொம்ப விசேஷமான கருங்காலி கருடாழ்வார். அதாவது எந்த வீட்டில் வந்து கஷ்டங்களும் இன்னல்களும் பிரச்சனைகளும் அதிகப்படியாக தலை தூக்குதோ அந்த வீட்டுக்கு கருடாழ்வார் பார்த்தீங்கன்னா அவரே தானாக வருவாராம். இது நான் சொல்லலை, பெரியவங்க நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அனுபவம் ரீதியாக சொன்ன ஒரு விஷயம் இது. ஏன்னா என்னுடைய இல்லத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு நான் வெளியே சொன்னாதானே தெரியும். இந்த பதிவை பார்த்துட்ருக்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தெரியும், என்னுடைய கஷ்டங்கள் போக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் நினைத்தேன். நினைத்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தாங்க நான் சொன்னேன், இந்த கருடாழ்வார் என் இல்லம் தேடி வந்து அழகாக அமர்ந்துட்டார். இதை விட என்ன ஒரு மெய் சிலிருக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அப்படி ஒரு உணர்வு பூர்வமான ஒரு உண்மையை தான் அவங்க கூட பகிர்ந்துட்டுருக்கேன். என்னுடைய பர்சனல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அது சில விஷயங்கள் வெளியில் சொல்லலாம், பல விஷயங்கள் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அப்படி எனக்கும் நிறைய இருக்குது. என்ன தான் உங்களுக்கு வந்து நான் சொன்னாலுமே எனக்கும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரணும்னு சொல்லி தான் நிறைய பிரார்த்தனைகள் செய்கிறேன். நானுமே நிறைய தீபங்கள்லாம் ஏற்றி பல ஆலயங்களுக்கெல்லாம் போகிறேன். ஆனால் இந்த ஒரு விஷயம், அதாவது கருங்காலி கருடாழ்வார் வந்து இல்லத்தை நோக்கி என்னைக்கு வந்தாரோ அன்னைக்கே பார்த்தீங்கன்னா, உண்மையாக சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, என் மனசில் அவ்வளோ ஒரு ஆனந்தம் பெருகுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லணும். அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கவலை கூட பார்த்தீங்கன்னா எனக்கு அழகாக அது போச்சு. அதை எப்படி சொல்கிறதுனே தெரியல, விவரிக்கவே எனக்கு வார்த்தை இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கும் அது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நான் இன்றைக்கி பிரத்யேகமாக கொடுத்துருக்கேன். கருங்காலி மரம் பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த கருங்காலி மரத்திலிருந்து உருவாக்கப்பட்ட கருடான் பார்த்தீங்கன்னா, அதாவது பெருமாளுடைய வாகனம். நீங்கள் யாருன்னு யோசிப்பீங்க இல்லையா, பெருமாளுடைய வாகனம். எப்படி மற்ற தெய்வங்களுக்கு எல்லாம் வாகனம், அதாவது முருகருக்கு நம்ம மயில் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ, ஏன்னா ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு வாகனம் வந்து ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு வாகனம் பார்த்தீங்கன்னா கருடன், கருடாழ்வார். அதாவது நமக்கு பெருமாளை பார்த்தீங்கன்னா சேவிச்சுட்டே இருப்பார் அனுதினமும் நித்தியமும் பார்த்தீங்கன்னா பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கவர் தான் இந்த கருடாழ்வார். இவரை வந்து பார்த்தீங்கன்னா இல்லத்தில் கருங்காலியில் செய்யப்பட்ட கருடாழ்வாரை வாங்கி வைத்து நான் வந்து பிரார்த்தனை பண்ண ஆரம்பித்து கடந்த சில நாட்களாக வாங்கணும், இவங்களை எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு அது ஒரு எளிமையாக அழகாக புரியுன்றதுக்காகத்தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது கருங்காலி மரமே வந்து வைரம் வாய்ந்த மரம்னு சொல்லுவாங்க, அவ்வளவு தெய்வீக தன்மை கொண்ட மரம். அப்படிப்பட்ட மரத்தில் பார்த்தீங்கன்னா கருடாழ்வாரை உருவாக்கியிருக்காங்க. கருட பஞ்சாஸ்ரீ மந்திரமும் கருட மாலா மந்திரமும் சொல்லி இந்த அழகான இந்த ஒரு சிலையை பார்த்தீங்கன்னா உருவேற்றி வந்து நம்ம இல்லத்துக்கு அனுப்புகிறாங்க. சும்மா ஏதோ போனேன், நான் கடைக்கு போனேன், ஷோ பீஸாக வச்சுருந்தாங்க, நான் வாங்கிட்டு வந்தேன், அந்த மாதிரி தயவு செய்து கருடாழ்வார் வாங்காதீங்க. அதாவது இவ்வளோ பெரிய மந்திரங்கள் எல்லாம், அதாவது மாலா மந்திரம்னு சொல்லுவாங்க, அந்த மந்திரத்தை பற்றி நம்ம சொல்லணும்னாலே 3 மணி நேரம் ஆகுமா. அதற்கு உங்களுக்கும் பொறுமை இல்லை, எனக்கும் பொறுமை இல்லைன்னு சொல்லலாம். அதான் ரொம்ப எளிமையாக, நம்ம எளிமையான வழிபாட்டுக்கு தான் நீங்கள் என் சேனலை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் ரொம்ப எளிமையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
கருங்காலின் கருடாழ்வார் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இல்லத்தில் வந்து இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கக்கூடியவரா. இவரை சும்மா வந்து நம்ம கிட்ட போய் உடனே வாங்கிட முடியாது. அவர் நினைத்தா மட்டும்தான் இல்லத்திற்கு வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா, இவரை வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட அந்த ஒரு ஹோம ரக்ஷைன்னு சொல்லுவாங்க, அதாவது என்னென்னா இந்த சாம்பலை தான் சொல்லுவாங்க, அதை ஒரு சிகப்பு துணியில் போட்டு நல்லா முடிச்சு போட்டு வாசலை கட்டிட்டீங்க அப்படின்னா எந்த கெட்ட சக்தியும் வராது. எங்கேருந்து நீங்கள் இந்த கருங்காலின் கருடாழ்வார் வாங்கணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன். ஸ்க்ரீனில் அவங்க நம்பர் கொடுக்குற வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பிரசாத் சார்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஸ்ரீ யோகவராக ட்ரேடர்ஸ்லேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வாங்கி ஒரு தடவை வாங்கி நம்ம அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம், வீட்டில் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே இல்லத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்திகளும் உடனடியாகவே வெளியேற்றக்கூடியதாக இருக்குது. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்க டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, கட்டாயமாக வாங்கிக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய மாற்றங்களை ஓரளவுக்கு கடந்த சில நாட்களே பார்த்துட்டதுனால தான் நான் உங்களுக்கு நம்பிக்கையாக சொல்கிறேன். நான் மட்டும் கிடையாது, நான் வாங்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்களே அவங்களுடைய பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஷேர் பண்ணதுனால தான் நானே போய் வாங்கியிருக்கேன். அவ்வளோ சீக்கிரம் நான் வாங்க மாட்டேன், உண்மையிலேயே சொல்கிறேன். இந்த கருடாழ்வாரை நான் வாங்கி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் உங்களுக்கும் நான் வந்து இந்த பதிவில் ரொம்ப தெளிவாக நான் சொல்லிகிட்ருக்கேன். கருடாழ்வாரை பொறுத்த வரைக்கும் பிரார்த்தனை அப்படின்றது பலமானது. பெருமாள் மகாலட்சுமி தாயரோட இவரை பக்கத்தில் அழகாக அமர்த்திட்டு பூஜை பண்ணுங்க, பொட்டு வச்சுக்கோங்க. நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா உலர் திராட்சைகள், உலர் பழங்கள் இது கூட வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வாழைப்பழம் வெத்தலை பார்க்க, அப்புறம் என் கையாலே பண்ண கேசரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்படி மனசுக்கு உங்களுக்கு என்னென்ன பண்ண தோணுதோ அதெல்லாம் வந்து நெய்வேத்தியம் பண்ணி கருடாழ்வாருக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை பண்ணும்போது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு மந்திரம் பார்த்தீங்கன்னா ஷிம் ஷிபாய ஷிம் ஷிபாய ஷிம் ஷிபாயன்ற மந்திரத்தை ஒரு 11 முறை மட்டும் சொல்லுங்கள், போதுமானது. அதீத அபரிவிதமான சக்தி கொண்ட இந்த மந்திரத்தை மறந்துடாமல் சொல்லிக்கோங்க. நினைத்தது நடக்கணும், நிறைவேறணுன்ற ஒரே ஒரு எண்ணிக்கையை தொடர்ந்து கோரிக்கையாக வச்சு பாருங்க, நிச்சயமாக அது நிறைவேறும். மந்திரங்கள் எல்லாம் உருவேற்றப்பட்டு பார்த்தீங்கன்னா இந்த கருடாழ்வாரை பல யாகங்களில் வைத்து பூஜை பண்ணி நம்ம கையில் கொண்டு கொடுக்குறாங்க. சாதாரணமான கருடாழ்வார் கிடையாதுங்க. நீங்கள் உங்களை கையில் வாங்கும்பொழுது சிரத்தையோட பக்தி சிரத்தையோட பிரார்த்தனை பண்ணி வாங்கிக்கோங்க, கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு. கண்டிப்பாக உங்களுக்கு அது நிறைவேறும். நன்றி, சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில். மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்.